I am Dr. Kavitha, I am a psychologist and acupuncturist. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து temporal headache ஆன மூணு acupressure point தான். ஒரு headache லே வந்து ரொம்ப different type headache இருக்கும். அதாவது தலைவலின்னு சொல்றது வந்து நமக்கு சில டைம் ஹோல் தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம் ஃபெண்டர் ஏரியா, சம்டைம் பேக் சைடு ஏரியா, சம்டே ஒரு ஒன் சைடு, இந்த மாதிரியெல்லாம் மைக்ரைன் ஹெட்ஏக்லாம் நமக்கு இருக்கும் இல்லையா. இதில் வந்து நான் இன்றைக்கி சொல்கிறது வந்து டெம்பரல் ஹெட்ஏக்கான, டெம்பரல் ஹெட்ஏக்னால் இந்த டெம்பிள் ஏரியாவில் வர பெயினுக்கான அக்யூபிரஷர் பாயிண்ட்டு. இதிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்டைம் வந்துட்டு நமக்கு அந்த ஃபேஷியல் ஏரியாவில் பெயின் இருக்கும், விஷுவலில் ப்ராப்ளம் வரும், அதே மாதிரி சிவியரான அந்த ஹெட்ஏக் இருக்கும். அதோட காரணம் அப்படின்னு சொல்கிறது வந்து டெம்பரோ ஆர்ட் ஆர்ட்ரியைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது டெம்பரல் ஆர்ட்ரின்னு சொல்கிற ஒரு ஆர்ட்ரி நம்மளோட ஹெட்டுக்கு, நம்மளோட ஐஸ்க்கு எல்லாமே பிளட் போகிற ஒரு ஆர்ட்ரி தான். அந்த ஆர்ட்ரியில் இன்ஃப்ளமேஷன் வரும்போது இந்த மாதிரி நமக்கு வந்து ஹெட்டேக் வரலாம், அதோடு சேர்த்து ஃபேஷியல் பெயின் வரலாம். ஃபேஷியல் பெயின் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு நம்ம ஏதாவது சாப்பிடும்போது நம்ம இந்த இடம் யூஸ் பண்ணுவோம் இல்லை, இந்த மசில் அப்படியே மொமெண்ட் ஆகும்போது அந்த இடத்துல சிவியரான பெயின் வரும். இன்னொன்று வந்து இம்மிடியட்டாக நம்மளோட விஷுவலில் வந்து, அதாவது கண் பார்வையில் வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ இது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் மாதிரி சம்டைம் வரலாம். அதாவது நான் சொல்கிறது டெம்பரோ ஆர்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்கிற கண்டிஷன். இப்போ நான் சொல்கிற அக்யூபிரஷர் பாயிண்ட்டு டெம்பரல் ஹெட்ஏக் ஆனது, அதாவது இந்த இடத்துல நமக்கு ஹெட்ஏக் வர மாதிரி இருக்குது. ஸோ நான் சொன்ன இந்த அனதர் சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அதாவது விஷுவலில் ஏதாவது உங்களுக்கு இம்மிடியட்டாக விஷுவலில் வேரியேஷன் வருது, இல்லைன்னா ஃபேஷியல் யூஸ் பண்ணும்போது, அதாவது நம்ம ஏதாவது மெனஞ்சர் சாப்பிடும்போது நமக்கு இந்த ஏரியாவில் பெயின் வருது, இந்த மாதிரி இருந்ததுன்னா டெஃபினட்டாக இம்மிடியட்டாக டாக்டர் பார்த்து நீங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா சம்டைம் நம்மளோட இன்ஃப்ளமேஷன் அதிகமாகி நம்ம இது வச்சுட்டே இருந்தோன்னா நம்மளோட கண் பார்வைக்கு இம்மிடியேட்டாக எமர்ஜென்சி ஒரு சிச்சுவேஷன் ஆகும். அதனால அந்த மாதிரி இருந்தேன்னா டெஃபினட்டாக ப்ராப்பராக டாக்டர் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இப்போ டெம்பரல் ஹெட்ஏக்கான ரெண்டு மூணு அக்யூபிரஷர் பாயிண்ட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அக்யூபிரஷர் பாயிண்ட்டு DU20 சொல்லுது, சென்டர் ஹெட் இந்த இடத்துல இருக்குது. சாரி, இது ஜஸ்டில் இப்படி மசாஜ் மாதிரி பண்ணுங்கள். செகண்ட் அக்யூபிரஷர் பாயிண்ட்டு நம்மளோட ஐப்ரோ எண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்குது. இது SJ23 சொல்கிற அக்யூபிரஷர் பாயிண்ட்டு இந்த இடத்துல இருக்கு. இது ஜென்டலாக இப்படி மசாஜ் பண்ணுங்க, இந்த மாதிரி இந்த பாயிண்ட். அதுக்கப்புறம் SJ5 சொல்கிற அக்யூபிரஷர் பாயிண்ட், அது எங்கே இருக்குன்னா த்ரிபிள் வார்மர் 5 சொல்கிறது நம்ம இந்த பிரிஸ்ட்கிட்டேன்னு 2 சுன் எபோவ், 2 சுன்னா நீங்கள் 3 ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல வரும். ஸோ இதுதான் SJ5 சொல்கிற அக்யூபிரஷர் பாயிண்ட்டு. இது பைலேட்டலாக இருக்குது, ரெண்டு கையிலுமே இருக்குது, இந்த இடத்துல வரும். ஸோ இது இப்போ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஒன்று இந்த ஏரியாவில் ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள், இந்த இடத்துல டீப்பாக மசாஜ் பண்ணுங்கள், அதே மாதிரி இதுவும் ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். இந்த அக்யூபிரஷர் பாயிண்ட்டு பெயின் வரும்போது நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 3 டைம்ஸ் பண்ணிக்கலாம். மினிமம் 1 டைமாவது நீங்கள் பண்ணணும், அப்போ தான் ரிசல்ட் கிடைக்கும். பண்ணும்போது மெதுவாக ஒரு ஈச் பாயிண்ட் 1 மினிட்னு சொல்லிவிட்டு 3 மினிட்ஸ் கூட பண்ணிக்கலாம். பைலேட்டலாக இருக்கனால ஈச் பாயிண்ட் 1 மினிட் பண்ணுங்கள். இல்லை சப்போஸ் டெம்பரல் ஏரியாவில் டச் பண்ணவும் இன்னும் சிவியராக பெயின் இருக்குன்னா டிஜிட்டல் பாயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லோக்கல் பாயிண்ட்னு சொல்கிறது அந்த இடத்துலையே நம்ம ப்ரெஷர் பண்ணுறது லோக்கல் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல நம்ம அந்த ப்ரெஷர் கொடுக்கறது. டிஜிட்டல் பாயிண்ட்னு சொல்கிறது இப்போ தலை வலிக்குது ஆனால் பாயிண்ட்ஸ் இங்கே தான் இருக்கும், அது டிஜிட்டல் பாயிண்ட்னு சொல்லுவோம். இங்கே ப்ரெஷர் கொடுத்தாலும் உங்களுக்கு இங்கே ரிசல்ட் கிடைக்கும். ஸோ டீப்பாக ப்ரெஷர் கொடுக்கணும். ஒரு டைம் நீங்கள் 1 மினிட் இல்லைன்னா மேக்ஸிமம் 3 மினிட்ஸ் அவ்வளோ பண்ண போதும். சப்போஸ் நீங்கள் சிங்கிள் பாயிண்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தால், அதாவது நீங்கள் இந்த 2 பாயிண்ட் யூஸ் பண்ணலை, இது மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் மட்டுமே 3 மினிட்ஸ் பண்ணுங்கள். இல்லை 3 பாயிண்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஈச் பாயிண்ட்டு 1 மினிட் அப்படின்னு பண்ணுங்கள். ஸோ இதில் வேறு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லை, ரெகுலராக பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து இம்மிடியட்டாக ரிசல்ட் கிடைக்கும், இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பெயின் வரும்போது நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தாலும் இம்மிடியட்டாக ரிசல்ட் கிடைக்கும். பட் ப்ராப்பராக ரெகுலராக இப்போ ரொம்ப நாளாக உங்களுக்கு இருக்குது இந்த ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் கூட பண்ணிக்கலாம், ஈவன் 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் கூட பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப இப்போ தான் இம்மிடியட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா ரிசல்ட் கிடைக்க வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் விட்ரோ பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று நம்மளோட தூக்கம் கரெக்டாக இருக்கா, ரொம்ப சன்லைட் இல்லைனா ரொம்ப ஐஸ் யூஸ் பண்ணி ஓவராக ப்ரெஷர் குடிக்கிறீங்கன்னா ஐ எக்ஸசைஸ் பண்ணணும், அதே மாதிரி தூக்கம் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள், ஹீட்டு நம்மளோட தலையில் ரொம்ப ஹீட் இல்லாமல் தலையோட நார்மல் தண்ணியில் குளிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த அக்யூபிரஷர் பாயிண்ட் யூஸ் பண்ணனா
மெடிசின் இல்லாமல் நமக்கு இதுக்கெல்லாமே ரிசல்ட் கிடைக்கும். ஸோ என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.